Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல again gold chit scheme details பார்க்க போறோம். and எந்த ஷோரூம் பாத்தீங்கன்னா Saravana stores elite. நம்ம ஆல்ரெடி Saravana stores super gold பாத்துறப்போ super இருக்குலையா? so அந்த ஷோரூமோட details பாத்துறப்போ இது வந்து Saravana stores elite. இந்த gold scheme பேர் பாத்தீங்கன்னா my gold advance booking அப்படிங்கற scheme பேர் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா basic details நம்ம just join பண்ற டைம்ல fill பண்ணா போதும். and branches பாத்தீங்கன்னா டி நகர்லயே மூணு இடத்துலையும் அண்ட் தாம்பரம்ல ஒரு இடத்துலையும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கீம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் வந்து இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னென்னா நம்ம மற்ற ஜுவல்லரி ஷோரூம் சிட் ஸ்கீமை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். அது ஏன் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். வாங்க இப்போது ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸில் வந்து 22 கேரட் கோல்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ் தான். அண்ட் பேமெண்ட் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். கேஷ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே, ஃபோன்பே அண்ட் எவ்ரி திங் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். 2 லேக்ஸ்க்கு மேலே நம்ம பே பண்ணுறோன்ற பட்சத்தில் பேன் கார்டு வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் நம்ம ஜுவல்லரி என்றைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து எய்தர் வெயிட் அக்குமுலேட் பண்ணிக்கலாம் இல்லை கோல்டு ப்ரைஸ் அக்குமுலேட் பண்ணிக்கலாம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட டைம் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாதம் தான். நிறையா ஷோரூமில் வந்து மேக்ஸிமம் 11 மந்த்ஸ், ஈவன் 10 மந்த்ஸ் கூட இருக்குது. பட் வந்து இதில் வந்து இந்த சூப்பர் ஸ்டோர்ஸ் Saravana stores elite-ல வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் ஸ்கீம் தான். ஸோ இந்த நகைச்சீட்டு போடுறது வெறும் 6 மாதம் தான். இப்போ யாருக்காவது ஜுவல்லரி வந்து நியர்பையில் தேவைப்படுது அப்படின்னா ஓகே, நீங்கள் இந்த 6 மாதம் ஸ்கீம் போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் நான் ஏன் இது வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, நமக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி, ஸ்டோன் சார்ஜு, வேறு என்னெல்லாம் சார்ஜ் இருக்கோ அது எல்லாமே நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சிட் ஸ்கீம் போட்டு எடுக்கிறனால நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இதில் எந்த இதில் நமக்கு அவங்க பெனிஃபிட் தரல. வேஸ்டேஜும் நம்ம பே பண்ணணும், மேக்கிங் சார்ஜ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும், ஸ்டோன் சார்ஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் பே பண்ணணும், வேறு ஏதாவது கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டாங்கன்னா அதுவுமே நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எதுலேயுமே நமக்கு பெனிஃபிட் கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம எந்த அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அன்னைக்கு ரேட் என்னவாக இருக்கோ அதை தான் வந்து கேல்குலேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இதுதான் இப்போ நம்ம வெயிட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி வெயிட் வந்து நமக்கு அதிகமாக அக்குமுலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. இல்லை நமக்கு வந்துட்டு நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குது அது வந்து அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு டைமண்ட், பிளாட்டினம் அண்ட் சில்வர் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த சிட் ஸ்கீமில் வாங்கிக்கலாம். பட் வாங்கிக்கிறப்போ நமக்கு இந்த கிராம் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க, இந்த ரேட்டை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணிப்பாங்க டைமண்ட், பிளாட்டினம் அண்ட் சில்வருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்காக நமக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தரமாட்டாங்க, கேஷ் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நமக்கு ரீஃபண்ட் ஆகாது. இது ஒரு 6 மந்த் ஸ்கீம் தான். அடுத்து வந்துட்டு கரெக்டாக நம்ம எவ்ரி மந்த் கரெக்டாக பே பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எனி டைம் தே கேன் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க, இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 75,000 இன் டோட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை வந்து அந்த அன்னைக்கு ரேட் படி, இது வந்து ஒரு கிராமோட ரேட்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 20,000 பே பண்ணதுக்கு அன்னன்னைக்கு நமக்கு எவ்வளோ கிராம் வரும்னா 4.211 கிராம். அது மாதிரி ஸோ நம்ம பே பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து 15.890 கிராம்ஸ் வருது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 75,000 அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 15,890 ருபீஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு இங்கே டேட்ஸ் வந்து ஒரே மந்த்லேயே 2 வாட்டி பே பண்ணுற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு டைம் தான் நம்ம பே பண்ண முடியும். அண்ட் 6 மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக பே பண்ணணும். இவங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000. நமக்கு வெயிட்டாக அக்குமுலேட் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.890. ஓகேவா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி நமக்கு வெயிட்டு தான் வந்து ப்ராஃபிட்டாக வருதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து can choose weight. Okay, so in the 15.89 grams kana jewelry nama purchase pannikalam. Adha taandi nama adhigama vaangra pachathila namma da adukana amount vandu pay panni vaangra maadhiri irukum. So idhukku mattum dhaan nama free ah ellame vaangikka mudiyum. And idhila endha oru vyathasamum kediyadhunga, idhukku nama vandu wastage, making charge, gst ellame pay pannanum. Extra vaanga porathukku nama adhe da pay panna porom. Already idhukku amount kattirukom, adukku andannikku rate la gram ku nama katta porom, avladhaan.
ஓகேங்க. ஸோ இது நமக்கு வந்து இந்த 15.890 வெயிட் வந்து நமக்கு ப்ராஃபிட்னா அப்படியே இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்து 75,000 நம்ம கட்டின அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவன் வந்து இந்த 75,000 அதாவது கோல்டு ரேட் வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப குறை. இப்போ நம்ம 4,750 ரூபாய்க்கு இருந்த கோல்டு ரேட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு 3,000 or 2,000 ஆயிடுச்சுன்னா அப்போ இதுதானே நமக்கு ப்ராஃபிட்டு. இதில் வந்து வெறும் 15 கிராம் தான் நமக்கு அக்குமுலேட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து கோல்டு ரேட் குறைஞ்சிச்சுன்னா இதில் இது மாதிரி இன்னும் 2 times நம்ம கிடைக்கும் இல்லையா. ஆனால் அந்த அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 75,000 அப்படின்றதுக்கு ஆவரேஜாக நம்ம எடுத்தோம்னா ஓகே. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 75,000 ஓகேவா. இப்போ வந்து இதுக்கு ஆவரேஜ் ரேட் எடுக்கிறாங்கன்னா ஒரு கிராம் வந்து 4720 நம்ம வச்சுக்கலாம். ஸோ கம்மியாயிருக்கு, ஒரு 30 ரூபா குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 4720 ஓகேவா. ஸோ இதை வந்து நமக்கு டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ வரும்னா 15.88 சம்திங் வரும் ஓகேவா. இது வந்து டோட்டல் கிராம் நமக்கு வந்து கிடைக்கிறது. இது வந்து பெர் கிராம் ஓகேவா. ஒரு கிராமுக்கு வந்து 4,720 ரூபா இருக்குது. நம்ம வந்து பே பண்ண அன்றைக்கி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4,759.58 4,400 இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4,720 வச்சுக்கிறோம் ஒரு கிராம் ஒரு கிராம். அப்போ ஸோ இது 75,000 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வருது, 15.88 கிராம்ஸ் வருது. இங்கே நமக்கு வெயிட்டாக அக்குமுலேட் ஆகிக்கிறது 15.89 கிராம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் LHS இஸ் ஈக்குவல் டு RHS தான். ஸோ அந்த ரேஷியோக்கு தான் இவங்க வந்து வராங்க. இதில் நமக்கு இதில் வந்து இது வந்து நமக்கு எப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து 2,000 அது மாதிரி வரப்போ தான். இப்போ பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது, அதே நம்ம 75,000 பே பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுவே ஒரு கிராமோட ரேட் வந்து 2,000 நமக்கு வந்து எவ்வளோ வருது, 37.5 கிராம்ஸ் வருது. 37.5 கிராம்ஸ் வருது ஓகேவா. ஸோ அது மாதிரி நமக்கு ரேட் நல்லா குறைஞ்சாதான் இது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டை தவிர்த்து இந்த சும்மா 30 ரூபா 100 ரூபா அப்படி குறையிறதுல நமக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் வராதுங்க. ஒரு 0.5 கிராம் இல்லை ஒரு 0.5 கிராம் நம்ம சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கலாம் அவ்வளோதான். பட் மோஸ்ட்டாக இவன் சொல்கிற அந்த ஆவரேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ பெட்டர் வி கோ வித் வெயிட் ஓகே. அண்ட் இந்த டேபுலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து நம்ம 6 months முடிச்சிட்டோங்க, அமௌண்ட் பே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்டோட ரேட் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸ் ஓகேவா. இப்போ வந்து இவன் ஆவரேஜிங் எவ்வளோ எடுத்துருக்கோம், 4,720. ஸோ இதை கன்சிடர் பண்ணால் நமக்கு வந்து இங்கே 280 ருபீஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஓகே இப்போ நம்ம பே பண்ணது எவ்வளோ, 75,000. ஆனால் இங்கே 280 ருபீஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இல்லையா. அது இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக வெயிட் எவ்வளோ வந்துருக்கு, 15.8 நம்ம 16 கிராம்ஸ் வச்சுக்குவோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த 280 × 16 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 4,450 ருபீஸ் வரும் ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,450 ரூபா ஓகேவா. ஸோ நம்ம அதிகமாகவே இருக்குன்ற, ஆனால் நமக்கு அவன் எடுத்து போட்டிருக்க ரேட் எவ்வளோ, 4,720 ரூபா தான் அவன் எடுத்து போட்டிருக்கான் ஓகே. நம்ம 5,000 ரூபா இல்லாமல் நமக்கு 4,720 ரூபா நமக்கு போடுறப்ப நமக்கு வந்து 4,450 ரூபா நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் 5,000 ஓகேவா நம்ம வாங்குற அன்றைக்கி ரேட் என்ன, ஆக்சுவல் 4,720 தான் அவங்க நமக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அன்றைக்கி ரேட் வந்து 5,000. ஸோ நமக்கு இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட், 280 ருபீஸ் பெர் கிராமுக்கு ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு நமக்கு இங்கே எவ்வளோ கிராம் வந்திருக்கு, 15.89. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக 16 வச்சுக்குவோம் ஓகே. ஸோ அப்போ 280 × 16 கிராம்ஸ் போட்டோம், நமக்கு வந்து 4,450 வருது ஓகேவா. அப்போது நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 75,000. இதோட இந்த 4.45K நம்ம வந்து நமக்கு ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 79,450 ருபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம் அமௌண்ட். ஸோ நமக்கு இதில் நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ இதில் நமக்கு மிச்சமாகுது, 4,450. இன்கேஸ் கோல்டு ரேட் அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம். இதுவே கம்மியாக இருக்கு, 4,500 தான் நமக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் 220 ரூபா நமக்கு வந்து கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எதை கேல்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னா வெயிட்டாக சொல்லிக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ஒன்று சொன்னது, நமக்கு வந்து எது ப்ராஃபிட்டோ அதை நம்ம எடுத்துக்கலாம், அவங்களே நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து கிராம் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிராமில் போயிடலாம். இன்கேஸ் ரேட்டு தான் நமக்கு ப்ராஃபிட்ற பட்சத்தில் அதை வந்து ஆவரேஜாக எடுத்து அது அந்த அன்றைக்கி ரேட்டோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி நமக்கு இங்கே போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ 16 கிராம்ஸ்னால் இதில் எவ்வளோ, 0.7 கிராம்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா வருது.
ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த நம்ம வாங்குற நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த அன்னைக்கு கோல்ட் ரேட்டை பொறுத்து நம்ம வெயிட்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை சூஸ் பண்ணுனா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், என்ன இதுன்றத அவன் அழகாக கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்கான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் வாட் எவர் அவங்க எவ்வளோ நமக்கு இது பண்ணி கொடுத்தாலுமே, நமக்கு இதில் பாருங்கள் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சிட் ஸ்கீம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கீம் தான், ஜஸ்ட் 180 டேஸ், அவ்வளோதான். ஸோ பெட்டர் எனக்கிட்ட இன்னும் நிறையா ஷோரூம்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் லாங் டேர்மாக போட்டாலுமே இந்த செய்குலி சேதாரத்துலலாம் நல்லா நம்ம ஆஃபர் கொடுத்து எடுக்கிறது தான் என்ன கேட்டால் பெட்டராக இருக்கும். இது வந்து என் கம்ப்ளீட்டாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கின சிட் ஸ்கீம் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னோ அது வந்து கமெண்டில் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்து அதை கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஷாப்பிங் ப்ளாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் குயிக்காக வந்துடும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.